ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியர் எக்ஸாமினேஷன் கேஸ் கேன்சல் குறித்து நம்ம உயர்கல்வித்துறை சார்பாக சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஜிசியோட விதிமுறைகளை நாங்கள் எதுவுமே மீறலை, யூஜிசியோட வழிகாட்டுதலின்படி அரியர் மாணவர்களுக்கு வந்து ஆல் பாஸ் வந்து போட்டிருக்கோம், யூஜிசியோட விதிமுறைகளை வந்து நாங்கள் மீறலைன்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிடாவிட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஜிசி ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரியர் எக்ஸாம் கேன்சலேஷனுங்கிறது செல்லாது, அரியர் தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பல்கலைக்கழக மானிய குழுக்கும் முரணானதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரியர் மாணவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் அங்கே யூஜிசியோட வழிகாட்டுதலின்படி தான் பண்ணியிருக்கோம், யூஜிசியோட விதிமுறைகளை வந்து நாங்கள் மீற கிடையாது, எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களோட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸுமே வந்து பப்ளிஷ் பண்ணோம். இது போக சிண்டிகேட் கவுன்சிலில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தினதுக்கப்புறம் தான் அரியர் மாணவர்களுக்கு மினிமம் பாஸ் மார்க் கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து ஆல் பாஸ் போடுறதுன்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு அஃபிடாவிட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியான ஒரு நியூஸ் தான். அனைத்து பல்கலைக்கழகங்களுடன் ஆலோசித்து தான் அரியர் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அரியர் தேர்வு ரத்து செய்வதில் எந்த விதிமீறலும் இல்லை, மாணவர்கள் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டது, இது பல்கலைக்கழக மானிய குழு விதிகளுக்கு முரணானது இல்லை, அரியர் தேர்வை ரத்து செய்ய பல்கலைக்கழகங்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அரியர் தேர்வில் ஆல் பாஸ் என்னும் அறிவிப்பில் எந்த விதிமுறைகளும் இல்லை, தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த டெல்லியில் ஒரு கேஸ் நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இறுதியாண்டு மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வுகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கணும்னு. ஸோ அப்போ அந்த நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரியர் எக்ஸாமினேஷன் குறித்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு இருக்குது அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகங்களில் அரியர் தேர்வுகள் குறித்து முடிவு எடுப்பதற்கு யூனிவர்சிட்டிக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான். தேங்க்யூ.